ஹலோ ஒன் வெல்கம் டு என்ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசனுடைய ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுடைய சேர்க்கையினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்குது அது ஆன்லைனில் மாணவர்களை வந்து விண்ணப்பிக்கணும் எந்தெந்த பகுதியில் இருக்கோ அந்தந்த கல்லூரியில் அவங்கவுங்க சாய்ஸ் பில்டிங் கொடுத்துக்கலாம் அதுக்கான அறிவிப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையம் எங்கே இருந்தாலும் அதில் சேர்ந்துக்கலாம் அதுக்கான அறிவிப்பு தான் இது இங்கே பாருங்கள் இது வந்து தமிழக அரசு அறிவிப்பு இந்த விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்கம் சென்னை அதிலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு இந்த கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர அதேமாதிரி அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திடுவதற்கான இணைய வழியான விண்ணப்பமானது வரவேற்கப்படுகிறது அதாவது கவர்மெண்டு கவர்மெண்ட் எய்டடு மற்றும் பிரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய நம்ம அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய இடங்களுக்கு இதன் வாயிலாக தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கக்கூடிய முறையில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க டபிள்யூடபுள்யூ டாட் எஸ்கேஐடபிள் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்னு அதாவது ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு அது ஸ்மால் லட்டலில் அந்த இணையதளத்தில் சென்றீங்கனாக்க இந்த விண்ணப்பங்கள் வரும் அதை வந்து உங்களுடைய என்ன கேட்குறியோ அந்த தரவுகளை வந்து நீங்கள் வந்து அதில் பதிவிடணும் இதன் மூலமாக மாணவர்கள் வந்து தன்னுடைய விண்ணப்பங்களையும் சாய்ஸ் ஃபில்லிங்கையும் செய்தால் அந்தந்த கல்லூரியில் நீங்கள் வந்து இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுமாரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு செயற்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஐடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கள்லாம் சென்று கூட நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் அல்லது தனியார் கணினி மையத்தில் கூட நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்தலாம் அல்லது உங்கள் வீட்டில் மொபைலோ அல்லது வந்து லேப்டாப்போ கம்ப்யூட்டர் இருந்தாலும் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் செலுத்தலாம் அனைத்து மாணவர்களும் இதன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் இதுக்கான கல்வித் தகுதி கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது தோல்வியடைந்தாலும் இருந்தாலும் ஒரு சில பாடப்பிரிவுகளும் இங்கே கிடைக்கும் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஐம்பது ரூபாய் தான் இதை வந்து நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்தலாம் அப்படின்னாங்க இணையதளம் வழியாக விண்ணப்பம் செய்யக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதன் பிறகு இந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் தரவரிசையானது வெளியிடப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கல்லூரியில் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அந்தந்த ஊருக்கு உங்களுக்கு அந்த அதன் அடிப்படையில் தரவரிசையின் அடிப்படையில் உங்களுக்கு இடமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணையானது இதே இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை இதில் ஏதாவது வந்து பூர்த்தி செய்வதில் வந்து சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னாக்கா இங்கே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சலும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தொடர்பு கொண்டு அதில் டெலிவரி பெறலாம் ஸோ மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது தேர்ச்சி பெறாத எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அரசு தேர்வு மையம் அதாவது ஐடிஐயில் தொழிற்பற்ற நிலையத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாணவர்கள் அனைவரும் இதில் விண்ணப்பித்து விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் விருப்பக்கூடிய பாடத் தேர்வுகளை தேர்ந்தெடுத்து பயன்பெறுமாறு நம்ம என்சிஎஸ் அகாடமி சேனலானது உங்களை வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்